காவிரி டெல்டாவில் 400,000 ஏக்கரில் உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லை சாகுபடி செய்வதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அரசு இதுவரை மேற்கொள்ளவில்லை என அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் அதிகாரிகளை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வரின் நேரடி கண்காணிப்பில் நெல் கொள்முதல் நடைபெற வேண்டும் எனவும் டெல்டா மாவட்டங்களுக்கு அவர் நேரடியாக செல்ல வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை கைகாட்டிவிட்டு தமிழக அரசு தப்பிக்கக்கூடாது என தெரிவித்த பி.ஆர். பாண்டியன், ஈரப்பதத்தை காரணம் காட்டி நெல் கொள்முதலை தடை செய்யக்கூடாது என வலியுறுத்தினார். நெல் வீணாவதை தடுக்க வேண்டும் எனவும், வடகிழக்கு பருவமழை நெருங்குவதால் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் பி.ஆர். பாண்டியன் கேட்டுக்கொண்டார். Thank you.